மனிதர்களாகிய நாம் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் கொண்டு ஆவார் ஆர்த்துணை என்று அலை கடலுள் அழுந்தும் நாவாய்ப்போல் பிறவிக் கடலுள் உழலாமல் பிறவிப் பெருங்கடல் நீந்துவதற்கு உறுதுணையாக அஞ்சேல் என்று அபயமளித்து நிற்கிறார் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். நம்மை நல்வழிப்படுத்த அவர் செய்யும் உபகாரங்கள் எண்ணிலடங்காதவை. கருணை கடலான எம்பெருமான் அறிவிலா மனிதராகிய நம்முடைய அறியாமை என்னும் இருளை நீக்க ஆதியில் பிரம்மனை படைத்து அவன் மூலமாக நந்தா ஞானச்சுடர் விளக்காகிய வேதங்களை நமக்கு காட்டியருளினார். மேலும் உபவேதங்கள், வேதத்தின் அங்கங்கள், உபனிஷத்துக்கள், புராண இதிகாசங்கள் போன்ற சாஸ்திரங்களையும் பல மகரிஷிகள் மூலமாக நமக்கு கொடுத்தருளினார். குழந்தை கிணற்றில் வீழ்ந்தால் அதை காப்பாற்ற அக்கிணற்றில் குதிக்கும் தந்தையைப் போல இப்பிறவிப் பெருங்கடலில் விழுந்து தத்தளிக்கும் நம்மை காத்தருள்வதற்காக கருணை கடலான பகவானும் சம்பவாமே யுகே யுகே என்கிறபடியே இந்நில உலகில் பற்பல அவதாரங்களை எடுத்தருளினார். அப்படி பல அவதாரங்களை எடுத்தும் இவ்வுலக மக்கள் திருந்தாமையாலே மானை காட்டி மானை பிடிப்பார் போலே நித்திய சூரிகளில் சிலரை தமிழ்நாட்டிலே தோன்றும்படி நியமித்தார். அதற்கிணங்க நித்திய சூரிகளும் ஆழ்வார்களாக தோன்றி நமக்கு பகவானையும் அவரை அடையும் வழியையும் அடைந்து பெறும் பேட்டினையும் அடையாமல் தடுக்கும் விரோதியையும் இவற்றை அறிந்து உய்வதற்குரிய ஆத்ம நிலையையும் மிக விசதமாக அறியலாம்படி பிரபந்தங்கள் மூலம் அருளிச் செய்து உலகை வாழ்வித்தார்கள். அப்படி ஆழ்வார்கள் அருளிய பிரபந்த பாசுரங்களின் தொகுப்பே 4000 திவ்ய பிரபந்தம் என அழைக்கப்படுகிறது. மேலும் பகவானை அடைந்து பணி செய்து உய்வதை பெறுதற்கான கர்ம ஞான பக்தி உபாயங்கள் சுயமுயற்சி ஆகையாலும் அவை வேதத்தில் தகுதி உடையார்க்கே கூடுமாகையாலும் அவற்றை விடுத்து ஆத்மநிலைக்கு ஏற்றதாயும் எல்லோருக்கும் உரியதாயும் உள்ள சரணாகதி மார்க்கத்தை பரவச் செய்ய வேண்டியே பகவான் ஆழ்வார்களை அவதரிக்க வைத்து சமஸ்கிருத வேதத்தின் விழுப்பொருள்களை எல்லாம் ஆழ்வார்களின் பாசுரங்கள் மூலமாக நமக்கு கொடுத்தருளினார். அதனாலேயே இத்தமிழ் பிரபந்த பாசுரங்களின் தொகுப்பு தமிழ் வேதம் அல்லது திராவிட வேதம் என அழைக்கப்படுகிறது. வடமொழி வேதங்கள் என்ன சொல்லிற்றோ அதையே திராவிட வேதமாகிய திவ்ய பிரபந்தங்கள் தமிழில் சொல்லுகிறது என்பர் நம் பெரியோர். பகவானின் பஞ்ச நிலைகளில் நம் போன்ற சாமானியர்களுக்கு மிகவும் சுலபமான நிலை என்பது பகவான் திவ்ய தேசங்களில் எழுந்தருளியிருக்கும் அர்ச்சாவதார நிலையே ஆகும் என்பதை ஆழ்வார்கள் அனுபவித்து நமக்கும் அனுபவத்தை கொடுத்தருளினார்கள். தன் சங்கல்ப மாத்திரத்திலேயே அனைத்து அண்டசராசரங்களை படைத்தும் காத்தும் அழித்தும் தேவதாந்திரங்களை படைத்தும் காரியமேற்றும் சர்வேஸ்வரன் நமக்காக தாழ்ந்து வந்து இராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பிறந்ததோடல்லாமல் அர்ச்சாவதாரத்தில் நாம் இட்ட வழக்காய் நாம் இட்ட பெயரில் மிகவும் அருகில் சேவை சாதிக்கிறார் என்றால் என்னே அவர் கருணை. இப்படி பகவான் எழுந்தருளி சேவை சாதிக்கும் எல்லா தேசங்களுமே திவ்யமானது என்றாலும் திவ்ய தேசங்களுக்கென்று சில ஏற்றங்கள் உண்டு. திவ்ய தேசமென்றால் எந்தெந்த தேசங்கள், அதாவது பகவானின் ஸ்தலங்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளதோ அந்தந்த ஸ்தலங்கள் எல்லாம் திவ்ய தேசங்கள் என போற்றப்படுகின்றன. அதாவது ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஸ்தலங்கள் திவ்ய தேசங்கள் எனவும் அப்பாடல்களின் தொகுப்பு திவ்ய பிரபந்தங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. பகவானின் தேசங்களுக்கே ஏற்றம் ஆழ்வார்களாலும் அவர்கள் பக்தியால் புனைந்த பாடல்களாலும் தான் என்றால் ஆழ்வார்களின் ஏற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இப்படி பகவானின் சங்கல்பத்தால் அவதரித்த நித்திய சூரிகள் 12 ஆழ்வார்களாக அவதரித்தனர். அவர்கள் முறையே ஸ்ரீ பொய்கையாழ்வார், ஸ்ரீ பூதத்தாழ்வார், ஸ்ரீ பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார், ஸ்ரீ குலசேகர ஆழ்வார், ஸ்ரீ பெரியாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ தொண்டரடிப்புடி ஆழ்வார்,
திருப்பான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் என பன்னிருவர் ஆவர். பொய்கை ஆழ்வார் பகவானின் சங்கல்பத்தாலே தாமாக அவதரித்தவர். இவரை அயோனிஜர், அதாவது ஒரு தாயின் கர்ப்பத்தில் தோன்றாதவர் என்பர் பெரியோர். பிரம்மதேவன் அஸ்வமேத யாகம் செய்து சர்வேஸ்வரனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை ஆராதித்த ஸ்தலமான காஞ்சிபுரத்தில் திருவெக்கா என்று அழைக்கப்படுகின்ற திவ்ய தேசத்தில் அமைந்திருந்த பொற்றாமரை பொய்கையில் ஒரு தாமரைப்பூவில் அவதரித்தார். பொய்கை ஆழ்வார் எம்பெருமானுடைய ஆஞ்ஞையினாலே துவாபரயுக அந்தியில், அதாவது இறுதியில் துவாபரயுகத்தின் 862901 ஆண்டு சித்தார்த்தி வருஷம் ஐப்பசி மாதம் சுக்லாஷ்டமி திதியில் செவ்வாய்க்கிழமை கூடிய சுபதினமாகிய திருவோண திருநக்ஷத்திரத்தில் அவதரித்தார். இவர் பகவானின் இடது திருக்கரத்தில் இருக்கும் ஸ்ரீ பாஞ்சஜன்யம் என்னும் சங்கின் அம்சமாக அவதரித்தவர். காலக்கணக்கீட்டின்படி துவாபரயுகம் என்பது 864000 வருஷங்களை கொண்டது. ஆக கலியுகத்தின் முன்பு 1099 வருஷத்தையும் கலியுகத்தின் இன்றைய நிகழ்வரடுத்தையும் கணக்கிட்டால் பொய்கையாழ்வார் அவதரித்து ஏறக்குறைய 6000 வருஷங்களுக்கு மேலாகிறது என்பர் பெரியோர். 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் தொகுப்பிற்கு முதல் காரணமாகவும் மூலமாகவும் அமைந்தவர் ஸ்ரீ பொய்கையாழ்வாரே. திவ்ய பிரபந்தத்தின் முதல் பிரபந்தத்தை பாடியவர் பொய்கையாழ்வாரே ஆவார். பொய்கையாழ்வாரால் முதன் முதலில் 100 பாசுரங்களை கொண்ட அந்தாதி அடிப்படையில் அமைந்த பாசுரங்கள் பாடப்பட்டது. இதுவே பிற்காலத்தில் முதல் திருவந்தாதி என்று தூக்கப்பட்டது. பொய்கையாழ்வார் மொத்தம் 7 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தார். அவை முறையே திரு பரமபதம், திருப்பார்கடல், திருவேங்கடம், திருவரங்கம், திருவிண்ணகர், திருக்கோவலூர், திருவெக்கா என்ற 7 திவ்ய தேசங்களாகும். செய்ய துளாவோணத்தில் செகத்துதித்தான் வாடியே, திருக்கச்சி மாநகரம் செழிக்க வந்தோன் வாடியே, வையந்தகழினூரும் வகுத்துரைத்தான் வாடியே, வனசமலர் கருவதனில் வந்தமைந்தான் வாடியே, வெய்ய கதிரோன் தன்னை விளக்கிட்டான் வாடியே, வேங்கடவத் திருமலையை விரும்பும் அவன் வாடியே, பொய்கை முனி வடிவழகும் பொற்பதமும் வாடியே, பொன்முறையும் திருமுகமும் பூதலத்தில் வாடியே. பொய்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பூதத்தாழ்வாரும் பகவானின் சங்கல்பத்தாலே தாமாக அவதரித்தவர். இவரையும் அயோனிஜர், அதாவது ஒரு தாயின் கர்ப்பத்தில் தோன்றாதவர் என்பர் பெரியோர். பூதத்தாழ்வார் அவதரித்தும் 6000 வருஷங்களுக்கு மேலாகிறது. இவர் பொய்கையாழ்வார் அவதரித்த மறுநாள், அதாவது துவாபரயுகத்தின் அந்தியில், துவாபரயுகத்தின் 862901 ஆண்டு சித்தார்த்தி வருஷம் ஐப்பசி மாதம் அவிட்ட திருநக்ஷத்திரத்தில் திருக்கடல்மல்லை என்னும் மாமல்லபுரத்தில் குறுக்கத்தி மலர் என்னும் நீலோற்ப மலரில் அவதரித்தார். இவர் பகவானின் பஞ்ச ஆயுதங்களில் ஒன்றான கதை என்னும் தண்டாயுதத்தின் அம்சமாக அவதரித்தவர். பூதத்தாழ்வாருக்கு பகவான் மீதுள்ள பக்தியை கண்டு மெய்சிலிர்த்து போனவர்கள் இவரை பூதத்தாழ்வார் என்றே பெயரிட்டு அழைத்தனர். பூதத்தாழ்வார் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறொன்றையும் சிந்தை செய்யாதவராக இருந்தார். எந்நேரமும் சிந்தையில் பகவானின் வடிவழகும் பகவானின் கல்யாண குணங்களும் நெஞ்சை விட்டு நீங்காதவராயிருந்தார் என்பர் பெரியோர். பூதத்தாழ்வார் மொத்தம் 100 பாசுரங்களை கொண்ட அந்தாதி அடிப்படையில் அமைந்த பிரபந்தத்தை அருளி செய்தார். இதுவே பிற்காலத்தில் 2 திருவந்தாதி என்று தூக்கப்பட்டது. பூதத்தாழ்வார் மொத்தம் 13 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தார். அவை முறையே திருப்பார்கடல், திருவேங்கடம், திருக்கடல்மல்லை, திருநீர்மலை, திருப்பாடகம், திருக்கோவலூர், திருக்கச்சி,
திருமாலிருஞ்சோலை, திருக்கோட்டியூர், திருத்தன்கால், திருக்குடந்தை, தஞ்சை மாமணி கோயில், திருவரங்கம் என்ற 13 திவ்ய தேசங்களாகும். அன்பே தகலினூரும் அருளினான் வாழியே, ஐப்பசியில் அபிட்டத்தில் அவதரித்தான் வாழியே, நண்புகள் சேர் குறுக்கத்தினான் மலரோன் வாழியே, நல்ல திருக்கடன் மல்லை நாதனார் வாழியே, இன்புருகு சிந்ததிரி இட்டபிரான் வாழியே, எழில்ஞானச் சுடர் விளக்க ஏத்தினான் வாழியே, பொன்புறையும் திருவரங்கற் புகழுரைப்போன் வாழியே, பூதத்தார் தாடினை இப்பூதலத்தில் வாழியே, பூதத்தாழ்வார் திருவடிகளேஸ்வரர். பேயாழ்வாரும் பகவானின் சங்கல்பத்தாலே தாமாக அவதரித்தவர். இவரையும் அயோனிஜர், அதாவது ஒரு தாயின் கர்ப்பத்தில் தோன்றாதவர் என்பர் பெரியோர். பேயாழ்வார் அவதரித்தும் 6000 வருஷங்களுக்கு மேலாகிறது. இவர் புதத்தாழ்வார் அவதரித்த மறுநாள், அதாவது துவாபர யுகத்தின் அந்தியில், துவாபர யுகத்தின் 862901 ஆண்டு சித்தார்த்தி வருஷம் ஐப்பசி மாதம் சதய திருநக்ஷத்திரத்தில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் சன்னதியில் உள்ள கிணற்றில் கூத்திருந்த செவ்வள்ளி மலரின் இதழில் அவதரித்தார். இவர் பகவானின் பஞ்ச ஆயுதங்களில் ஒன்றான நந்தகம் என்னும் வாளின் அம்சமாக அவதரித்தவர். பேயாழ்வார் பகவானின் மீதுள்ள பக்தி மயக்கத்தால் பேய் போல் திரிந்தமையாலும், பகவத் பக்தியில் அழுவன், தொழுவன், ஆடி காண்பன், பாடி அலற்றுவன் என்ற பான்மையில் இருந்ததாலும், பகவத் சிந்தனை வந்தவுடனே கால் ஆழும், நெஞ்சழியும், கண் சுழலும் என்று அதில் ஆழங்கால் பட்டு அளமந்து நின்றதாலும் பேயாழ்வார் எனப்பட்டார் என்பர் பெரியோர். பேயாழ்வார் மொத்தம் 100 பாசுரங்களை கொண்ட அந்தாதி அடிப்படையில் அமைந்த பிரபந்தத்தை அருளி செய்தார். இதுவே பிற்காலத்தில் 3 திருவந்தாதி என்று தொகுக்கப்பட்டது. பேயாழ்வார் மொத்தம் 14 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தார். அவை முறையே திருவரங்கம், திருக்குடந்தை, திருவிண்ணகர், திருமாலிருஞ்சோலை, திருக்கோட்டியூர், திருபரமபதம், திருப்பார்கடல், திருவேங்கடம், திருக்கடிகை, திருவல்லிக்கேணி, திருவெக்கா, திருப்பாடகம், திருவேலுக்கை, திரு அட்டபுயகரம் என்ற 14 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தார். திருக்கண்டேன் எனநூறும் செப்பினான் வாழியே, சிறந்த ஐப்பசியில் சதயம் செனித்த வள்ளல் வாழியே, மறுக்கமளும் மயிலநகர் வாழ வந்தோன் வாழியே, மலர்க்கரிய நெய்தல் தனில் வந்துதித்தான் வாழியே, நெறிக்கிடவே இடைகளியில் நின்ன செல்வன் வாழியே, நேமிசங்கன் வடிவலகை நெஞ்சில் வைப்போன் வாழியே, பெருக்கமுடன் திருமணி செப்பிரான் தொழுவோன் வாழியே, பேயாழ்வார் திருவடிகள் பெருநிலத்தில் வாழியே, பேயாழ்வார் திருவடிகளே சரணம். பொய்கையாழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய 3 ஆழ்வார்களையும் முதலாழ்வார்கள் என்றே பெரியோர் அழைப்பர். இம்3 ஆழ்வார்களும் ஓடித்திரியும் யோகிகளாக ஒருவரை ஒருவர் அறியாமல் வாழ்ந்து வந்தனர். இவர்களை ஒன்று சேர்த்து லோகோபகாரம் செய்ய எண்ணிய பகவான் திருக்கோவலூரில் ஒன்று கூட்டினார். முதலில் வந்த பொய்கையாழ்வார் மழையில் ஒதுங்க ஓர் இடைக்கழியை பற்றியிருந்தார். மற்ற இருவரும் அம்மழையில் ஒதுங்க அவ்விடத்தையே நாடினர். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என கூறி ஒருவரை ஒருவர் வணங்கி நின்றனர். இவர்களை நெருக்கி பகவானும் நிற்க, நம் மூவரிலும் மற்றொருவர் நெருக்குவது யார் என்று பார்க்க வேண்டி பொய்கையாழ்வார், வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராழியான் அடுக்கே சூட்டினேன் சொல்மாலை, இடராழி நீங்குகவே என்று பிறப்பறுத்து மோட்சம் நல்கும் பகவானை காண்பதற்கு இந்த பூமியையே அகல்விளக்காக்கி, கடலை நெய்யாக்கி, கதிரவனை விளக்கின் சுடராக்கி, பகவானின் பொன்னடிகளுக்கு சொல்மாலை சூட்டினார்.
இதை கேட்ட போதத்தாழ்வார், அன்பே தகலியா, ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுத்திரியா, நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்தனான் என்று பகவான் மேல் தான் கொண்டுள்ள அன்பையே அகல்விளக்காக்கி, பகவானை பற்றி அறியும் ஆர்வத்தையே நெய்யாக்கி, தன் சிந்தனையை திரியாக்கி, பகவானிடம் சரண் புகுவது ஒன்றே ஜீவாத்மாவிற்கு கதி என்று சரணாகதி தத்துவத்தை ஞானச் சுடர் விளக்கேற்றி விளக்கினார். பொய்கையாழ்வாரும் புதத்தாழ்வாரும் ஏற்றிய விளக்கின் ஒளியால் பகவானை கண்ட பேயாழ்வார், திரு கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், பொறிச்சங்கம் கை கண்டேன், எண்ணாழி வண்ணன்பால் என்று பகவானின் திருமேனி அழகையும் அம்மேனியின் நிறத்தையும், பகவானின் திருக்கரங்களில் திகழும் சங்கொடு சக்கரத்தையும், பகவானின் திருமார்பில் வீற்றிருக்கும் திருமகளாகிய பிராட்டியையும் கண்டார். பொய்கையாழ்வார் இடராழி நீங்குகவே என்று பிறப்பற்று போய் மோட்சம் தரும் பகவானை விளக்கி பக்திக்கு வித்திட்டார். போதத்தாழ்வாரோ பக்தி சரணாகதியாகத்தான் விளங்க வேண்டும் என்று ஞானச்சுடர் விளக்கேற்றி சரணாகதியை விவரித்தார். பேயாழ்வார் சரணாகதி அடைந்த ஒருவனை தாய்போல் பரிந்து நின்று பிராட்டியான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே பகவானிடம் சேர்ப்பார் என்பதை திருக்கண்டேன் என்று புருஷாகாரத்தை விளக்கினார். ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசுபுகழ் பொய்கையார் போதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் என்று முதலாழ்வார்களின் பெருமைகளையும் அவர்கள் பிறந்த தினத்தின் பெருமைகளையும் ஸ்ரீ மணவாளமாமுனிகள் கொண்டாடுகிறார். நாமும் முதலாழ்வார்கள் காட்டிய வழியிலேயே சென்று பகவானின் கருணைக்கு ஆளாகி என்றும் இன்புற்று வாழ்வோமாக. Thank you.